தெரிக்கும் தளபதி 68 பாடல் ஷூட்டிங் நிரல வைத்த விஜய் டான். விஜய் நடித்திருக்கும் லியோ படம் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாக வருகிறது. இதற்கான டிக்கெட் புக்கிங் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தொடங்கிவிட்டது. அதனையடுத்து ரசிகர்களும் ஆர்வத்துடன் டிக்கெட் புக் செய்து வருகிறார். இதற்கிடையில் லியோவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தனது 68வது படத்தில் கமிட் ஆனார் விஜய். AGS நிறுவனம் தயாரிக்கும் அந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார். வெங்கட் பிரபுவின் படங்கள் கமர்ஷியல் பாதையில் இருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயம் புதிதாக இருக்கும் என்பதாலும் திரைக்கதையிலும் வித்தியாசம் இருக்கும் என்பதாலும் இந்த படத்தின் மீது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகம் வைத்திருக்கின்றனர். விஜயும் வெங்கட் பிரபுவும் அமெரிக்கா சென்று அங்கு டி ஏஜிங் தொழில்நுட்பம் மூலம் விஜய்க்கு ஸ்கேனிங் செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் பூஜை போடப்பட்டது. அதில் படக்குழுவினர் தவிர்த்து வேறு யாரும் வரவில்லை. சொல்ல போனால் எப்போதும் வெங்கட் பிரபுவுடன் சுற்றி கொண்டே இருக்கும் வைபவ், ஜெய், மிர்ச்சி சிவா உள்ளிட்டோரும் கூட வரவில்லை. பூஜையை முடித்து கையோடு ஷூட்டிங் தொடங்கப்பட்டது. அதன்படி முதல் பாடல் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டு உள்ளதாகவும் அதற்கு ராஜு சுந்தரம் கொரியோகிராபி செய்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நட்பை அடிப்படையாக வைத்துதான் அந்த பாடல் உருவாகி இருந்தது. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் ஆகிய மூன்றுவரும் ஆடி உள்ளதாக ஒரு தகவல். பாடல் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு படக்குழு வெளிநாட்டில் அடுத்த ஷெட்யூலை திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன்படி இப்போது படக்குழு தென் ஆப்பிரிக்கா சென்று இருக்கின்றதாம். அங்கு சில காட்சிகளும் சண்டை காட்சிகளும் எடுக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் கூட ஓட ஆரம்பிக்கிறது. இதற்கிடையில் இப்படத்தில் பிரபுதேவா, பிரசாந்த், மீனாட்சி சௌத்ரி, லைலா, ஸ்னேகா உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் என படக்குழுவும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக 80s ஃபேவரட் ஆன மைக் மோகன் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் என்ற தகவல் வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்த குறிப்பிடத்தக்கது.